நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முன்கள வீரர்களாக செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். விண்வெளி விஞ்ஞானி ஒய் எஸ் ராஜன், அப்துல் கலாம் பேத்தி நசீமா மரக்காயர் ஆகியோர் எழுதியுள்ள ஏபிஜே அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணம் இல்லை என்ற நூலை சென்னை ஆளுநர் மாளிகையில் அவர் இன்று வெளியிட்டு உரையாற்றினார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நாட்டின் பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளித்துறையை பலப்படுத்த ஆற்றிய பங்கு ஈடு இணையற்றது என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார். அப்துல் கலாமின் பல்வேறு சாதனைகளுக்கு மத்தியிலும் அவர் மிக எளிமையான மனிதராகவும் நேர்மையாளராகவும் திகழ்ந்தார் என்று வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட அப்துல் கலாமின் குணநலன்களை பாராட்டிய அவர் வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனைகளை எப்போதும் எதிர்கொண்டு இருந்தவர் என்று கூறினார். தமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதிலிருந்து அவருடைய சிறந்த பண்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். Friends, Mahatma Gandhiji used to say, "My life is my message." This could very well be applied to Dr. Kalamji also, who practiced what he has preached. Dr. Kalam is often quoted for his inspirational words, but in order to really understand him and the significance of those words, we need to look at the life that shaped his thoughts and did so. So for a change, I would like to ponder what Dr. Kalam did in his life rather than focusing only on what he had said. We can imbibe a lot of good qualities from his great personality by looking at how he dealt with each situation in his life. நாட்டின் எதிர்கால வளர்ச்சி குறித்து குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் வேளாண்மை உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அப்துல் கலாம் வாழ்க்கை முறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை அளிப்பவர்களாக இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை கேள்வி கேட்க வைத்து சிந்திக்கும் ஆற்றலை தூண்டுவதாக கூறினார். சமுதாய வளர்ச்சிக்காகவே தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அப்துல் கலாம் விரும்பியதாக தெரிவித்தார். சுயசார்பு இயக்கத்திற்கு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையை அப்துல் கலாம் அடித்தளமிட்டார் என்றும் தற்போது நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியல் நிபுணர்கள் அதனை கட்டமைத்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார்.